கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேர் கூகுள் மற்றும் ரயில்டெல் ரெண்டு பேருமே சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷன்ல அமைக்கப்பட்ட அந்த ஃப்ரீ வைஃபையை வந்து லாகின் பண்றாங்களா இந்தியா ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஆஃப் த குளோபல் சர்ச் ஜெயின் சுந்தர் பிச்சை சொல்லியிருக்கிறார். இது கூட இன்னொன்னு சேர்த்திருக்கிறாரு, ஆல்ரெடி 2 மில்லியன் பீப்புள் 2 மில்லியன் பேர் வந்து லாகின் பண்றாங்களாமா ஒவ்வொரு மாசமும், அவங்க சாதாரணமா யூஸ் பண்றதை விட 15 மடங்கு ஜாஸ்தியா யூஸ் பண்றாங்களாமா. 23 ஸ்டேஷன்ஸ் இந்தியா ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரீ வைஃபை பண்ணிருக்காங்க நமக்கு நல்லா தெரியும். யாரு? கூகுள், ரயில்டெல், இவங்க ரெண்டு பேருமே டெலிகாம் ஆர்ம் ஆஃப் த இந்தியன் ரயில்வேஸோட சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கூகுள் வந்து ஹை ஸ்பீட் வைஃபை சர்வீஸ் 100 ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தியா ஃபுல்லா கொடுக்கறதாக ஒரு உறுதிமொழி இருக்குதாமா. கவர்மெண்ட் டேட்டா படி 342.65 மில்லியன் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த மார்ச் 2016ல இருந்திருக்காங்க. மெஜாரிட்டி செல்லுலார்ல தான் யூஸ் பண்றாங்க, போன்ஸ்ல தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு இருக்காங்க. பாரதிய ஏர்டெல் பொறுத்த அளவுக்கு 90.53 மில்லியன் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களாமா. அதுக்கப்புறமா ஓடோபோன் 67.55 மில்லியன், ஐடியா 44.03 மில்லியன், ரிலையன்ஸ் 39 மில்லியன் யூசர்ஸ் எல்லாமே இருக்காங்களாமா. பிஎஸ்என்எல் பொறுத்த அளவுக்கு 34 மில்லியன் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களாமா. இதோட சேர்ந்து திரு சுந்தர் பிச்சை என்ன சொல்லியிருக்கிறாரு, மொபைல் தான் எல்லாமே இப்போ அப்படின்ற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறார். அது கூட சேர்த்து மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்க போது, ஃபியூச்சரில் பயங்கரமாக பண்ணுறதுக்காக நாங்கள்லாம் வந்து நிறைய முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டோமா? அப்படியே நியூஸ் கிளிட்ஸ் பேஜை கிளிச் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த இதை தடுக்கிறவங்க பிராணி வதைங்கிறாங்க, நல்லா நினச்சி பாருங்கள். ஏறு தழுவுதல்னு அதுக்கு பேர். இப்போ இரு நாட்டு தலைவர்களும் தழுவி கொண்டார்கள் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தன் கொல்ல போகிறான்னு அர்த்தம் இல்லை. தழுவுதல்னால என்ன அர்த்தம்? அதை இப்படி அணைத்து கொள்ளுதல்னு அர்த்தம்.